நாமத்தில் ஷாலோம் நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் மறுபடியும் நமக்கு நல்ல நாட்களை அருளியிருக்கிறார் அரசாங்கம் மறுபடியும் லாக்டவுனை தளர்த்தி இருக்கின்றார்கள் எனவே மறுபடியும் நாம் தேவனுடைய ஆலயத்தில் கூடுவதற்கும் காலை ஆறு மணிக்கு ஒன்பது மணிக்கு மதியம் பனிரெண்டு மணிக்கு மீண்டும் சாயங்காலம் ஆறு மணிக்கும் ஆராதனில் பங்கேற்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே யாரெல்லாம் ஆண்டருடைய சன்னதியில் ஆராதில் பங்கேற்க வேண்டும் என்று நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும் கட்டாயம் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும் நமது சார்பில் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய கவனத்தை கட்டாயமாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே உங்களுக்கு ஏற்ற சமயத்திலே வந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் உங்கள் யாவரையும் அன்போடு ஆராதனைக்கு வரவேற்கிறேன் இன்று விரைவாக ஆதி திருச்சபையின் ஸ்தாபனம் மற்றும் வளர்ச்சி எல்லா காரியங்களை குறித்தும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் கொஞ்சம் வேகமாக ஆதித்திருச்சபை பற்றிய ஓர் ஆய்வு ஒரு கதை வடிவத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் எனவே நீங்கள் ஜாக்கிரதையாய் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் நானாக என்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய உயிரை நான் எப்படி அர்ப்பணிக்கிறேனோ அதே விதத்திலே மறுபடியும் நான் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் அவர் சொன்னபடியே அன்று எருசலேமில் தம்முடைய உயிரை உனக்காக எனக்காக நமக்காக சிலுவையின் மீது அர்ப்பணித்தார் கிரயமாக அதை செலுத்தினார் நீயும் நானும் செலுத்த வேண்டிய பாவ நிவாரண பலிகளை அவர் செலுத்தி அதை நிறைவேற்றி வைத்தார் அதாவது உனக்கும் எனக்கும் நமக்கும் வரவேண்டிய எல்லா சிக்ஷைகளையும் அவர் அகற்றி போட்டுவிட்டார் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அழியாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அதி அற்புதமான சிலுவை தியாகத்தை செய்தார் அப்படி அவருடைய அந்த சிலுவையின் தியாகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கையில் அதாவது கெச்சமனை தோட்டத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் ரோம சேவகர்களும் அதே போல அதிகாரிகளும் இயேசுவை பிடித்துக் கொண்டு போக வந்தார்கள் அப்படி வந்தபோது அவளோடு இருந்த பனிரெண்டு சீஷியர்கள் எல்லோரும் பயந்து போனார்கள் சில மணி நேரத்திற்கு முன்பு பேதரு சொன்னான் ஆண்டவரே உமக்காக நான் என் உயிரையும் தருவேன் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்றான் பேதிரு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட மற்ற சீஷர்களும் கூட அதையே சொன்னார்கள் என்னவென்று தேவையானால் எங்கள் உயிரையும் உமக்காகத் தருவோம் என்று அப்படி அவர்கள் சொன்னார்களே தவிர எப்பொழுது சேனை வந்ததோ சத்ருவின் சேனை வந்ததோ ஏசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டார்களோ உயிரையே தருவோம் என்று சொல்லியிருந்த சீஷர்கள் அங்கே அங்கிருந்து ஓடி போனார்கள் வாக்கு தவறி ஓடிவிட்டார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு பயம் நம்மையும் பிடித்துக் கொள்வார்களோ பிடித்துக் கொண்டு போய்விடுவார்களோ என்ற பயம் எனவே அவர்கள் எல்லோரும் ஏசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள் ஓடிப்போனது மட்டுமல்லாமல் தூரத்திலிருந்து அவரை பின்தொடர்ந்து கொண்டு வந்தார்கள் ஏசு கிறிஸ்துவை அநியாயமாக ரோம் அதிகாரிகள் பிடித்துக்கொண்டு போனார்கள் அங்கே இருந்த பரிசெயர்கள் நியாயப்பிரமாண போதகர்கள் எல்லோரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தீர்ப்பளிக்கும் வகையிலே அங்கிருந்த அதிகாரிகளை தூண்டினார்கள் பிலாத்துவம் கூட இயேசு கிறிஸ்துவை விசாரித்து திட்டமாய் வந்து சொன்னான் இவரிடத்திலே நான் எந்த விதமான குற்றத்தையும் காணவில்லை எனவே ஒவ்வொரு வருடமும் ஒரு குற்றவாளியை விடுவிப்பது வழக்கம் என்பதால் நான் இந்த இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்கிறேன் என்றபோது அங்கிருந்த பரிசெயர்களும் நியாயபிரமான உபதேசிகளும் சாஸ்திரிகளும் ஆசாரியர்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலா என்ன சொன்னார்கள் ஏசு கிறிஸ்துவை விடுவிக்க வேண்டாம் பரபாஸ் என்கிற அந்த கொள்ளைக்காரனை விடுதலை செய்யுங்கள் கொள்ளைக்காரனை கூட விடுதலை செய்யலாம் என்றார்களே தவிர உலக ரசிகரை விடுதலை செய்ய மனமில்லை எப்பேற்பட்ட துன்மார்களாக இருந்தார்கள் என்பதை ஒருமுறை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார்கள் ஏசு கிறிஸ்து மறித்தார் அவர் சொன்னபடியே இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாளிலே அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் உயிர்த்தெழுந்தார் அப்படி அவர் உயிர்த்து எழுந்தபோது என்ன நடந்தது அங்கே பெரிய பூகம்பம் வந்தது பரலோகத்திலிருந்து தேவனுடைய தூதன் இறங்கி வந்த அந்த கல்லை புரட்டினான் கல்லறைக்கு காவல் இருந்தவர்கள் அந்த பூகம்பத்தை தாங்க முடியாமல் செத்தவர்களைப் போல விழுந்து கிடந்தார்கள் ஏசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து திரும்ப எழுந்தார் இந்த விஷயம் வெளியே தெரிந்து விடுமோ என்று அங்கே இருந்த அதிகாரிகள் செய்த ஒரு சதி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து திரும்ப உயிர்த்தெழுந்தார் என்று யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று பணம் கொடுத்து செய்தார்கள் அதன் விளைவாக ஜனங்களுக்கு உண்மை தெரியாததினால் அதாவது ஏசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று அவர் சொன்னது போலவே மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை உண்மையை இந்த உலகம் அறியாமல் இருக்க வேண்டும் என்று சாத்தான் தான் செய்ய வேண்டிய முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்தானே அன்பு சகோதர சகோதரிகளே அன்று எவ்விதத்திலே தன்னுடையவர்களை உபயோகப்படுத்தி ஏசு கிறிஸ்து மறித்து திரும்ப எழுந்த தேவன் என்ற உண்மை வெளியே தெரியாமல் இருப்பதற்காக என்னவெல்லாம் தடையாய் செய்தானோ அதே அது இன்று வரையில் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்திய சுவிசேஷத்தை இந்த உலகம் அறியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தடைகள் எவ்வளவு இடையூறுகள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி நற்செய்தி அந்த சுப செய்தி அடிந்து போகிற ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்கும் பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதை இஷ்டப்படாத சாத்தான் என்ன செய்தான் என்றால் அவனுக்காக அவனுடைய இஷ்டத்துக்காக தேவன் சிருஷ்டித்திருக்கிற நரகத்திற்கு தான் அல்லது தன்னோடு சேர்ந்து இன்னும் அநேகரையும் கூட தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை தன்னோடு கூட நரகத்திற்கு அழைத்து போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம் அதே சமயத்திலே தம்முடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் எனவேதான் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி உலகத்திற்கு வந்தார் மனுஷன் செய்கிற ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தமும் தாம் சிக்ஷை ஏற்றுக்கொண்டு சிக்ஷிக்கப்பட்டு மனிதனுக்கு வர வேண்டிய எல்லாம் அகற்றி போட்டார் ஏசு கிறிஸ்து எனக்காகத்தான் இந்த உலகத்திலே பிறந்து வந்தார் எனக்காகத்தான் மறித்தார் நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்காகத்தான் தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாய் வாரிசுகளாய் அங்கீகரிக்கப்படுவார்கள் மிக சுலபமாக ஏசு கிறிஸ்து அருளியிருக்கிற இந்த பார்முலா ால் யோவான் எழுதின முதலாவது அதிகாரம் பதினெண்டாவது யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாவதற்கான அதிகாரத்தை அவர் அருளி செய்தார் தயவு செஞ்சு கவனிங்க நண்பு சகோதர சகோதரிகளே பரலோகம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அது பரிசுத்த தேவனுடைய ஸ்தலம் பரிசுத்தர்கள் மாத்திரமே இருக்கக்கூடிய ஸ்தலம் நீயும் நானும் நாமும் பரலோகத்திற்கு போக வாய்ப்பில்லை காரணம் நாம் பாவிகளா இருப்பதனாலே நீதிமான் இல்லை ஒருவனும் கூட இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் பரலோகத்திற்கு போகிற வாய்ப்பு இல்லை எனவே தேவன் என்ன செய்தார் ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி உன்னுடைய என்னுடைய ஸ்தானத்திலே அவரை அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல ஒப்புக்கொடுத்து அவர் சிந்தின அவர் ரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லோரையுமே கூட சுத்திகரித்தார் நினைவிருக்கிறதா எகிப்து தேசத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தபோது சங்கார தூதன் அல்லது மரணம் எகிப்திலிருந்து ஒவ்வொரு வீட்டிலும் பிரவேசிக்கின்ற போது தேவன் என்ன சொன்னார் மரணம் உங்கள் வீட்டில் பிரவேசிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு பலி ஆடை அடித்து அந்த பலியிடப்பட்ட மிருகத்தின் ரத்தத்தை உங்கள் வாசலின் கதவிலே பூசி வையுங்கள் சங்கார தூதன் சங்காரத்துக்காக கடந்து வரும்போது எந்த வாசலில் அந்த ரத்த கரை இல்லாமல் இருக்கிறதோ அந்த வீட்டிலே மரணம் சம்பவிக்கும் எந்த மாசர் கதவில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ ஆல்ரெடி அங்கே மரணம் சம்பவித்தது என்ற அடையாளம் இருப்பதால் அந்த வீட்டில் இருக்கிற ஒருவரையும் நான் தொடமாட்டேன் தயவு செஞ்சு கவனிக்கணும் அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பரிசுத்தர்களா இல்ல அப்போ அவங்க எப்படி பிழைத்தார்கள் எப்படி என்றால் அவர்கள் தரப்பிலே ஒரு மிருகம் பலியாக செலுத்தப்பட்டது பலியாக கொடுக்கப்பட்ட அந்த மிருகத்தினுடைய ரத்தம் அந்த குடும்பத்தை காப்பாற்றியது ஒரு மிருகத்தினுடைய மரணமும் ரத்தமும் அந்த குடும்பம் அழிந்து போகாதபடி ஒழிந்து போகாதபடி காப்பாற்றியதென்றால் சாக்ஷா தேவனே இறங்கி வந்து உன்னுடைய என்னுடைய ஸ்தானத்தில் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல பாவ நிவாரண பலியாக தாமே மறித்து தம்முடைய ரத்தத்தை சிந்தினால் அவருடைய இரத்தத்தின் மூலமாக முத்திரிக்கப்பட்டிருக்கிற நாமும் நம்முடைய குடும்பமும் இன்னும் எவ்வளவாய் ரட்சிக்கப்படுவது நிச்சயம் என்பதை யோசித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ சுத்திகரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் நீ செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன் பெர்சன்ட் கூட இல்லை செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் செய்துவிட்டார் ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் விசுவாசித்தால் போதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும் இதுதான் செய்தி இதுதான் நற்செய்தி ஆனால் அந்நாளிலே நியாயப்பிரமாண போதகர்கள் சாஸ்திரிகள் ஆசாரியர்கள் எல்லாம் செய்தது என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்துவை குறித்த சத்திய சுவிசேஷத்தை இந்த உலகம் அறியாத படிக்கு பொய் சொல்ல முயற்சி செய்தார்கள் அதை உடைத்து அந்நாளிலே தம்மை குறித்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக சத்தியத்தை அறிவிக்க தேவன் சீஷர்களை தெரிந்து கொண்டார் ஆனால் அந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் எஸ்வே உமக்காக நாங்கள் உயிரையும் தருவோம் என்று சொல்லி சவால்களை விட்டார்களே தவிர உயிருக்கு ஆபத்து என்கிற நிலை வந்தபோது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடிப்போனார்கள் இப்படிப்பட்ட பயந்தேரிகள் கோழைகள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்வது சாத்தியமா சாத்தியம் அதுதான் நடந்தது யோவான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரத்திலே பார்க்க முடியும் ஒரு விஷய ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் தொடர்ந்து போகலாம் யோவான் நடந்த சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் யோவான் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் என்னங்க இருக்காங்க வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் பயம் ஏசு கிறிஸ்துவை கொன்றுவிட்டார்கள் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் உலக ரட்சர் என்று நாம் நினைத்திருந்தோம் தேவகுமாரன் என்று நினைத்தோம் மேஷியா என்று விசுவாசித்தோம் தேவகுமாரனையே கொன்றுவிட்டார்கள் இனி அவரை பின்பற்றுகிற நாமெல்லாம் ஒரு கணக்கா நம்மையும் கண்டிப்பாக கொன்றுவிடுவார்கள் என்ற ஒரு பாவத்தோடு பயத்தோடு இயேசுவின் சீஷர்கள் ஒரு அழைக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்படி கதவை அடைத்து உட்கார்ந்திருந்த போது அவர்களுக்கு தரிசனமானார் மறித்து மீண்டும் உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை திரும்ப உயிர்த்தெழுந்த பிறகு சுமார் நாற்பது நாட்கள் ஏசு தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் மிகுந்த சக்தியுடையது என்னவென்றால் மரணம் மரணத்தை எதிர்கொண்டு மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒருவர்தான் அவர் ஏசு எனவே அந்த மரணத்தை ஜெயித்து மீண்டும் எழுந்த தேவன் ஏசு தான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் இந்த உலகத்தில் யார் என்ன கதைகளை சொன்னாலும் எத்தனை சவால்களை விட்டாலும் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நான் அப்படி இப்படி என்று யார் என்ன கதை சொன்னாலும் அந்த நபர் மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை என்றால் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அவனும் சாதாரணமான நபர் தான் ஏசு கிறிஸ்துவும் கூட சாதாரண சாமானிய மனிதராகத்தான் இங்கே இருந்தார் மரணத்தை ஜெயித்து எடுவதற்கு முன்பு எனவே அவர் மரணத்தை ஜெயித்து திரும்ப உயிர்த்தெழுந்து நான் தான் உலக ரட்சகர் என்று இயேசு மரணத்தை ஜெயித்து திரும்ப உயிர்த்தெழுந்ததினாலே உலகுக்கு அறிவித்தார் நானே உலக ரட்சகர் என்னிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஏனென்றால் நான் திரும்ப படைத்திருக்கிறேன் எனவே என்னை விசுவாசிக்கிறவனை நானும் கூட நான் எழுந்த பிரகாரமே அவனையும் எழுப்புவேன் என் அன்பு சகோதர சகோதரற்கு பிறகு திரும்ப உயிர் உயிர்த்தெழுந்து பரவகத்திற்கு போக வேண்டும் என்று உங்களில் எத்தனை பேருக்கு ஆசிரியர்கள் கையொருத்துங்க என்றால் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் மாத்திரமே அது சாத்தியம் என்னிடத்திலே விசுவாசம் வைக்கிறவன் மறித்தாலும் திரும்ப எழுவான் ஏனென்றால் நானே அவனை எழுப்புவேன் ஏனென்றால் நான் உயிரோடு எழுந்திருக்கிறேனே நான் தேடுந்தது போலவே என்னுடைய பிள்ளைகளையும் நான் உயிர்த்தெழ பண்ணுவேன் என்று வாக்கு வாக்குப்படினார் இது சத்தியம் அன்று என்ன நடந்ததென்றால் அந்த சீஷர்கள் பயத்தோடும் பீதியோடும் கதவை பூட்டிக்கொண்டு நரைக்குள்ளே பதுங்கியிருந்த போது ஏசு அவர்களுக்கு தரிசனமானார் மகிமையின் ரூபமாய் தரிசனமானார் என் பிதா என்னை எப்படி அனுப்பினாரோ அதே விதத்திலே நானும் உங்களை அனுப்பப் போகிறேன் செல்லுங்கள் சென்று உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அதே சமயத்திலே நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் நான் போனதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் பரிசுத்தாவி உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் பல அடைவீர்கள் கவனிங்க இவர்கள் பலவீனமாகவும் பயத்தோடும் பயங்கர கலக்கத்தோடும் இருந்தார்கள் அவர்கள் தைரியமாக இயேசுக்கு சுவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்றாலும் அறிவிக்க வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு தைரியம் வேண்டும் அவர்களுக்கு பலன் வேண்டும் சொன்னார் நான் சென்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் அவர் வருவார் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் தைரியத்தை பெற்றுக் கொள்வீர்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவன் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கவில்லை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை உள்ள ஆவியை நமக்கு அருளியிருக்கிறார் எந்த நபர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாரோ அந்த நபர் பெலனோடு இருப்பார் பெலனோடு இருக்கிறவன் தைரியமாயிருப்பான் பலனற்றவன் தான் பயந்து போயிருப்பான் சொன்னார் நீங்கள் இருச காத்திருங்கள் நான் போனதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைக்கிறேன் அவர் வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள் பலனை பெற்றுக் கொள்ளுகிற நீங்கள் எட்டாவது வசனம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் வசனம் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு கவனிங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசுலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது பெலனை பெற்றுக் கொள்வீர்கள் தயவு கவனிங்க ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் அவனுக்குள் காணப்படுகின்ற அடையாளங்கள் என்ன ஜாக்கிரதையா கவனிங்க ஒரு நபர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் அந்த நபருக்குள் காணப்படுகின்ற அடையாளங்கள் என்ன நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற அபிப்பிராயம் என்னவென்றால் ஒரு நபர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது அவன் சத்தமா கைய தட்டுவான் அது மாத்திர இல்ல இன்னும் சில பேர் ரொம்ப சத்தமா சத்தம் போடுவாங்க கத்துவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பயங்கரமா குதிப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் கண்ட்ரோலே இழந்துருவாங்க என்கிற அபிப்பிராயம் நம்ம அநேகருக்கு இருக்கு காரணம் என்னன்னா பரிசுத்தாவியால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இப்படி நடந்து கொள்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம் அநேக சபைகளில அதை நான் தப்பாகச் சொல்லவில்லை அதைவிட மேன்மையான அடையாளங்கள் உண்டு எது அதைவிட மேலான அடையாளம் என்றால் ஆண்டவர் சொல்கிற அடையாளம் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் போது பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் போது பலனை பெறுவீர்கள் அந்த பலன் என்ன செய்யும் என்றால் உங்களை எனக்கு சாட்சிகளாக ஆக்கும் யாருக்கு முன்னால் நீங்கள் பயப்பட்டீர்களோ யாருக்கு முன்னால் நீங்கள் பீதி எதை நீங்கள் மேற்கொள்ள முடியாமல் இருந்தீர்களோ பயத்தை மேற்கொள்ளாமல் போனீர்களோ ஏசுக்காக வாழ முடியாமல் போனீர்களோ அவருக்கு சாட்சியாக நிற்க முடியாமல் போனீர்கள் ஏசுவை பிடித்த போது இவர்கள் எல்லோருமே ஓடிப்போனார்களே கோடைத்தனம் அவர்களை ஆட்கொண்டு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்க முடியாமல் போனார்கள் ஏசு கிறிஸ்துதான் எங்கள் ரட்சகர் என்று சாட்சி சொல்ல முடியாமல் போனார்கள் மட்டுமின்றி எங்கே நம்மை கொன்று விடுவார்களோ என்று சீசர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்த ஒரு அறைக்குள்ளே கதவை அடைத்துக் கொண்டு ஒளிந்து கொள்கிற நிலைமை உண்டானது ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றபோது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது பெலனை பெற்றுக் கொள்வீர்கள் அந்த பெலன் என்ன செய்யும் தைரியத்தை கொடுக்கும் அந்த தைரியம் என்ன செய்யும் யார் யாருக்கு நீங்கள் பயந்தீர்களோ எவற்றைக்கெல்லாம் நீங்கள் பயந்தீர்களோ அவர்களுக்கு மத்தியிலே அல்லது அவைகளுக்கு மத்தியிலே எதிர்கொண்டு தைரியமாய் நின்று எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் இது ஆண்டவர் சொன்ன செய்தி என்றால் நமக்குள் பரிசுத்தாவி இருந்தால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா நமக்குள் காணப்படுகிற அடையாளம் என்னவென்றால் நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக நிற்போம் வேலை செய்கிற இடத்துல ஒருக்குள் பரிசுத்தாவியானவர் இருந்தால் நீ சாட்சியாக அங்க இருப்பாய் கள்ள கிறிஸ்துவனாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை ரகசிய கிறிஸ்தவனாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை பயந்து பயந்து நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை நீ எங்கே குடியிருந்தாலும் எங்கே வேலை செய்தாலும் எங்கே படித்துக் கொண்டிருந்தாலும் எங்கே வியாபாரம் செய்தாலும் அவங்கவுங்க நம்பிக்கை அவங்களுக்கு பெருசு அவங்கவுங்க விசுவாசம் அவங்கவுங்களுக்கு அவரவர் விசுவாசத்தை அவரவர் வெளிப்படுத்துகிற உரிமையும் தகுதியும் நம்முடைய தேசம் நமக்கு தந்திருக்கிறது எனவே ஆவி உனக்குள் இருக்கும் என்றால் பயத்துக்கு இடம் கிடாமல் தைரியமாக நீ வாழ்வாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வாய் எனவே கிறிஸ்தனர் முதல்ல நீங்கள் எருசலேமில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அதற்கு பிறகு யூதேயா அதற்கு பின்பு சமாரியா அதன் பின்பு பூமியின் கடைசி பரியந்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சாலமோன் ஆளுகை செய்த நாட்களிலே அவன் செய்த ஒன்றுக்கு உதவாத அந்த தவறுகளினாலே தேசமே இரண்டு துண்டானது யூதேயா ராஜ்யம் அதே போல இஸ்ரவேல் ராஜ்யம் என்று இரண்டு துண்டாகிவிட்டது இரண்டு ராஜ்யங்கள் பிரிந்து ஒன்று யூதா ராஜ்யம் என்றானது அதேபோல இன்னொரு ராஜ்யம் எப்போவும் போல இஸ்ரேபேல் ராஜ்யம் என்று இருந்தது யூதா ராஜ்யத்தின் கேபிட்டல் சிட்டி எருசலேம் இஸ்ரபேல் ராஜ்யத்தினுடைய கேபிட்டல் சிட்டி சமாரியா தேவன் என்ன சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தாமையைப் பெற்றுக்கொள்ளும்போது பலன் அடைவீர்கள் பலனைப் பெற்றுக் கொள்ளும்போது நீங்கள் முதலாவது எருசலேமிலே எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எருசுலேம் என்பது எது உன் வீடு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்பது உன்னுடைய குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாரியா என்பது என்னவென்றால் அதாவது உனக்குள் பரிசுத்தாவி இருக்கும் என்றால் முதலாவது நீ உன்னுடைய வீட்டிலே சாட்சியாய் வாழ்வாய் வீட்டிலே சாட்சி என்றால் ஒரு நல்ல கணவன் என்கிற சாட்சி ஒரு நல்ல மனைவி என்கின்ற சாட்சி அன்போடு இருக்கின்ற தந்தை என்கிற சாட்சி அன்போடு இருக்கின்ற தாய் என்கின்ற சாட்சி ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன் நீங்க உண்மையிலேயே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பரீட்சை எங்க இருக்கு தெரியுமா வீட்டுக்கு வெளியே இல்ல அச்சு அசலான உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே பரீட்சிக்கப்படும் முதலாவது வீட்டுக்குள்ள தான் பரீட்சிக்கப்படும் ஏனென்றால் உத்தியோகத்துக்கு போற இடத்துல ஒரு பெரிய ஆவிக்குரியவன் மாதிரி நடிக்க முடியும் ஊழியம் செய்கிற இடத்துல இன்னும் சபைகளில கூட நீ பெரிய ஆவிக்குரிய ஸ்திரீ போல ஆவிக்குரியவன் போல நடிக்க முடியும் நாலு பேருக்கு முன்னால நடிக்க முடியாத சொந்த வீட்டுக்குள்ள நடிக்கவே முடியாது ஆவிக்குரிய நடத்தை என்ன உன்னுடைய பக்தி என்ன உன்னுடைய பிழைப்பு என்ன வார்த்தை என்ன உன் நடத்தை என்ன உனக்கு இருக்கிற அவர் லட்சணங்கள் என்ன இவர்கள் எல்லாவற்றையும் கூட உள்ளதை உள்ளபடி கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் யார் உன் மனைவி உன் கணவன் அல்லது உன் பிள்ளைகள் என்றால் உன்னுடைய முதலாவது பரீட்சிக்கப்படுவது உன்னுடைய வீட்டில தான் என்னுடைய கேள்வி பரிசுத்த ஆவியனை பெற்றிருக்கிறாயா என்றால் உன் வீட்டில் நீ சாட்சியாக வாழ்வாய் ஒருவேளை உன்னுடைய கணவர் அம்மா கேட்கிறியா சகோதரியே உன்னுடைய கணவர் உனக்குள் ஆவிக்குரிய நடத்தையே காணாவிட்டால் நீ ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ அல்ல அதே போல் உன் மனைவி உனக்குள் ஆவிக்குரிய நடத்தியை காணாவிட்டால் நீயும் பெரிய ஆவிக்குரியவன் அல்ல உன் தாய் உன்னுடைய தந்தை உனக்குள் ஆவிக்குரிய நடத்தையை கண்டு என் மகன் ஆவிக்குரியவன் என் மகள் ஆவிக்குரியவள் என்று அவர்கள் சாட்சி சொல்ல முடியாவிட்டால் உன் வாழ்க்கை பக்தி வாழ்க்கை அல்ல அதாவது உன்னுடைய ஒரிஜினல் சாட்சி என்பது முதல்ல உன் வீட்டில தான் ஸ்டார்ட் ஆகணும் வீட்டுக்குள்ள சாட்சி இல்லாமல் உலகத்தில் நீ பேர்பட்ட பட்ட சாட்சி இருந்தாலும் அது பெரிய சாட்சின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது உறவினர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் எவ்வளவு அற்புதமான ஆவிக்குரிய எவ்வளவு நல்ல ஒரு மனிதருங்க எவ்வளவு அற்புதமான மனசுடையவருங்க என்று சொல்லி உன்னை குறித்து நன்கு அறிந்திருக்கிற உன் உறவுக்காரர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் இன்று நம்ம இல்ல நிறைய பேர் உறவினர்கள் நல்ல சாட்சி சொல்லுகிற நிலையில் இல்லை அதனுடைய வார்த்தை சரியில்லாததாலோ உன்னுடைய மனோபாவம் சரியாக இல்லாததாலோ உன்னுடைய சிந்தை செயல் நன்றாக இல்லாததினாலோ மேலோட்டமாக பக்திமானாக காணப்பட்டாலும் கூட உன்னை சுற்றி இருக்கிற சுற்றத்தாருக்கு மத்தியில் உனக்கு ஒரு நல்ல சாட்சி இல்லாவிட்டால் கவனே நீ ஆவிக்குரியவன் அல்ல அதே போலதான் நண்பர்களும் பொதுவா நீ ஆவிக்குரியவனா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா நீ வேலை செய்யற இடமா இருந்தாலும் அல்லது படிக்கிற இடமா இருந்தாலும் அல்லது கடந்த கால ஃப்ரெண்ட்ஸாக ஆக இருந்தாலும் நண்பர்கள் சொல்ல வேண்டும் அவன் நம்ம கூட குடிக்க மாட்டான்டா அவன் நம்மள மாதிரி சுத்த மாட்டான்டா அவன் நம்மள மாதிரி எல்லாம் அநியாயமா சம்பாதிக்க மாட்டான்டா அவன் நம்மள மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான்டா ஏனென்றால் அவன் இயேசுவை பின்பற்றுகிறவன் என் சின்ன வயசுல இந்த வார்த்தையை கேட்டிருக்க அவங்க சினிமா பார்க்க மாட்டாங்க அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க இன்னைக்கு அந்த சாட்சி சொல்ல முடியுமா அவங்க அதை செய்ய மாட்டாங்க இவங்க இதை செய்ய மாட்டாங்க இப்படி செய்ய மாட்டாங்க ஏன்னா ஆண்டவராக இயேசுவை நம்புகிறவர்கள் அவர்கள் இந்த அன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இன்று இப்படி உன்னை பார்த்து அல்லது என்னை பார்த்து சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள் அன்பர் சகோதர சகோதரிகளே யார் பரிசுத்தாவியை கொண்டவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் கைதட்டுறவங்களா அல்லது அவங்களுக்கும் புரியாம யாருக்கும் புரியாத பாஷைகள்ல பேசுறவங்களா ஒருவேளை நீ எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன் ஏனென்றால் நான் சத்தமா கைதட்டுகிறேன் என்பதனால் எனக்கே புரியாத ரெண்டு மூணு பாஷைகள் ஏதோ ரெண்டு மூணு வார்த்தைகளை நான் பேசுகிறேன் என்பதனால் அல்லது எனக்கு தெரியாமலே நான் குதிக்கிறேன் என்பதனால் அதுதான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவது என்ற பிரமையில் நீ வாழ்வா என்றால் தயவு செஞ்சு கவனே அது வேத வசனத்தின் அடிப்படையானது அளவில் அப்படி என்றால் எது வசனத்தின் அடிப்படை நீ சாட்சியாக வாழ்வதுதான் ஹூ இஸ் அன் ஸ்பிரிட்ஃபுல் த விட்னஸிங் பெர்சன் இஸ் அன் ஸ்பிரிட்ஃபுல்டு பர்சன் யார் தேவ ஆவியால் உண்மையாய் நிரப்பப்படுகிறவர்கள் சாட்சியாக தான் வீட்டிலே சாட்சியோடு இருந்து உறவுகளுக்கு மத்தியில் சாட்சியோடு இருந்து நட்புகளுக்கு மத்தியில் சாட்சியோடு இருந்து இந்த உலகத்தின் முன் சாட்சியாக வாழ்கிறவர்கள்தான் தேவாவியை கொண்டவர்கள் வீட்டுல சாட்சியில சர்ச்சுக்கு போய் குதிச்சுக்கிட்டே இருந்த என்ன அர்த்தம் சொந்தக்கார்கள் மத்தியில் சாட்சியில சர்ச்சுக்கு போய் கைதட்டினா என்ன அர்த்தம் சொசைட்டில எந்த வேல்யூ உள்ள சும்மா ஆவி ஆவின்னு சொன்ன என்ன அர்த்தம் ஜெயசு யோசிங்க குற்றம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க வேதவசனத்தின் அடிப்படையில் கிளாரிஃபை பண்ணிக்க சொல்றேன் சொன்னது என்னங்க நீங்கள் காத்திருங்கள் ஆவியானவர் வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்படி பலன் அடைகிறவர்கள் என்ன செய்வார்கள் சாட்சியாய் வாழ்வார்கள் ஒரு அவருடைய பாவங்கள் எல்லாம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டது கிராமத்துக்கு ஓடினாள் சாட்சி சொன்னாள் என் வாழ்க்கையை எல்லாம் வெளிப்படுத்தினார் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார் மேசியாவை வந்து பாருங்கள் சாட்சி சொன்னாள் கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் சத்தமிட்டுக் கொண்டு கூக்குரல் இட்டுக் கொண்டு வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டு ஒரு பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அசுத்தாவியால் பிடித்திருந்தவன் ஏசு கிறிஸ்து கரையிலே சேர்ந்த போது வேக வேகமாக ஓடிவந்து முன்னால் முழங்கால் படித்து உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன ஏசு கிறிஸ்து அவனை கண்டு அவனுக்குள் இருந்த லேகியோன் என்று அசுத்தாம்பியை விரட்டிய போது அவன் பூரணமாய் சொஸ்தமானான் சுஸ்தமாகி நீட்டா வஸ்திரமெல்லாம் அணிந்து கொண்டு மாற்றம் பெற்றான் ரட்சிக்கப்பட்டான் யசுவே உன் கூட நானும் வந்து விடுகிறேன் என்று சொன்னபோது சொன்னார் வேண்டாம் என்னோட கூட நீ வர வேண்டாம் நீ முதல்ல வீட்டுக்கு போய் அங்கே சாட்சியாய் வாழ வேண்டும் அப்படின்னா நீ மாறியிருக்கிறாய் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்றால் முதலில் அந்த ரட்சிப்பை மாற்றத்தை பார்க்க வேண்டியது உன் வீட்டார்தான் சகோதரனே சகோதரியை கவனிக்கிறியா நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் பாப்டிசம் எடுத்துக்கொண்டேன் ஊழியத்திலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாய் நல்லது ஆனால் உன்னுடைய பக்தியை உன்னுடைய மாற்றத்தை உன் வீட்டோரே பார்க்கவில்லை என்றால் அது சரியான ஆவிக்குரிய நடத்தை அல்ல ஆதி திருச்சபை எப்படி வைராக்கியமாய் நின்றது பரிசுத்தமாய் இருந்தது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வாழ்ந்தது ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானித்து ஒவ்வொரு நாளும் சாட்சியாக வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு தங்கள் சாட்சியை அறிவித்து ஏசு கிறிஸ்துவின் அன்பை கிரியைகளில் காண்பித்ததோ அதேபோல நாமும் காண்பித்தால் வரப்போகும் தலைமுறைக்கு நாமும் ஆசீர்வாதமாக மாறுவோம் அம் திருபையை தேவந்தாமை நமக்கு அருளிச்சேவராக வாருங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம் மகா பரிசுத்தமும் அந்தும் நிறைந்த பிதாவை மிக தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி ராஜா ஆண்டபுரே படிப்படியாய் ஆதி திருச்சவனுடைய காரியங்களை தெரியப்படுத்தி இன்றும் ஆண்டபுரே எங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் வேதத்தை நேசிப்பதும் அதை தியானிப்பதும் வசனத்தின்படி வாழ்வதும் உம்மை மகிமைப்படுத்துவதும் அது கட்டாயம் எங்கள் வாழ்க்கையிலே அது ஒரு பாகம் அதுதான் எங்கள் வாழ்க்கையின் பாக்கியம் அதுவே எங்கள் பொறுப்பு என்பதை மறக்காமல் இருக்க கிருபை செய்ங்க மறுபடியும் உம்முடைய சன்னிதியிலே நாங்கள் கூடுவதற்கும் உண்மை ஆராதிப்பதற்கும் எங்களுக்கு வாய்ப்பை அருள் இருக்கிறீர் இந்த வாய்ப்பை ஆண்டவரே நாங்கள் இன்று முதற் கொண்டு அப்பா உடைய வருகை மட்டும் கை கொள்ளுகிற கிருபைருளி செய்து இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்குள் பெருக பண்ணி அண்டபிரே வரப்போகும் தலைமுறைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றார் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உமக்கு அங்கீகாரமானதாக மகிமையுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை அருள வேண்டும் என்று ஏசுபின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் எங்கள் முகவரி கல்வரி தபால் பெட்டி எண் முப்பது குக்கட்பள்ளி ஹைதராபாத் எழுபத்தி